நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், வண்டி நிறுத்துங்க. என்னங்க மோகித், என்னது பெரிய ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கடைக்கு கூட வராம எங்க போயிட்டு வர? அது நான் இன்டர்வியூக்காக போயிருந்தேன். இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன். எனக்கு புது வேலை கிடைச்சிருக்குண்ணே. வேலை கிடைச்சிருக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோகன். தேங்க்ஸ். உண்மையை சொல்ல போனா நான் இங்க வேலை செய்யணும்னு நினைச்சீங்கள, ஆனா நீ என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு தகுந்த வேலையை நான் தேடிக்கிட்டேன். அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருச்சுல, இனிமே இந்த கடைக்கு நான் வரமாட்டேன். நான் வரேன். சத்யா, தயவு செஞ்சு மோகன் பேசினதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. ஆனா சந்தியா, நாம ரெண்டு பேரும் நினைச்சது தானே. மோகன் எப்படியாவது அவனோட பொறுப்புகளை புரிஞ்சுக்கணும் நினைச்சான். எனங்க, ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு நம்ம மனசார நினைச்சோன்னா நிச்சயமா அவங்க நல்லா இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மோகன் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பான். அவனுக்காக நீங்க செஞ்சது எல்லாமே அவனோட நல்லதுக்கு நம்ம கூட சீக்கிரம் புரிஞ்சுப்பான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அவனுக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. அது எல்லாத்துக்காகவும் அவங்க மேல மரியாதையோட நடந்துப்பா. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. சாப்பிடுங்க. இது மோகனுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துக்காக, எடுத்துக்கோங்க. அப்புறம் இது உங்களுக்கு காலேஜில் பரிசு கொடுத்தாங்களே, அதுக்கு. சந்தியா, ஜிலேபி ருசியா இல்லையா? இல்ல, அது வந்து நீங்க உங்க அம்மா கிட்ட அந்த பரிசு பத்தி சொன்னீங்களா இல்லையா? இல்ல, இது வரைக்கும் நான் சொல்லல. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் உடனே அம்மா கிட்ட பத்தி பேசுறேன். இப்ப உன்னோட கை எப்படி இருக்கு? கடையில வேலை எல்லாம் எப்படி செஞ்ச? உன்னால எந்த வேலையும் ஒழுங்கா செஞ்சிருக்க முடியாது. அந்த மோகனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவனை இங்க கூப்பிட்டு வச்சு ஒரு அற விடலாமான்னு தோணுது எனக்கு. சின்ன வயசுல இருந்து இன்னி வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சிருப்ப. நீ படுற வேதனையும் கஷ்டமும் அவனுக்கு சுத்தமா தெரியலையா? அவன் இன்னைக்கு கடைக்கு வரல, எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பான். அம்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் ஒன்னு பண்றேன். கஸ்தூரி கிட்ட சொல்லி தேவையான மூலிகை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றேன். அது எல்லாத்தையும் அரைச்சு இந்த காயத்துல பூசினா நிச்சயம் சீக்கிரம் சரியாயிடும். என் புள்ள யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா, அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது வந்து இன்னைக்கு காலையில நம்ம அம்மா வந்துட்டிய கண்ணா, வா. இவ்வளவு நேரம் எங்க ஊர் சுத்திக்கிட்டு இருந்த? அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கொஞ்சம் கேட்கலாம்ல. பிஜிபி கோர்ஸ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்குமா? அதுவும் பர்சனல் கைடன்ஸ் ப்ரோக்ராம்.
அம்மா நான் உன அதுக்காக பணம் கேட்கல இன்னில இருந்து நான் சம்பாதிக்கிறத வெச்சி என் ஃபீஸ் நான் கட்டிக்கிறேன் இதுக்கு அப்புறம் யார் முன்னாடி நான் கையேந்தி நிக்க மாட்டேன் அம்மா எனக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கு பேங்க்ல படிப்புக்கு தேவையான மொத்த லோனையும் நான் பேங்க்ல இருந்து வாங்கிட்டேன் ரொம்ப நல்லது இத கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல கண்ணா சூர்யா உன்னோட தம்பி உன்னை விட பெரியவன் ஆயிட்டான் பா வேலை கிடைச்ச முதல் நாளே இவனோட நாக்கு எவ்வளவு நீளத்துக்கு நீளதுன்னு பாத்தியா பரவாயில்ல உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா இப்ப என்ன குத்தி காட்டுறதுக்கு தான் இங்க வந்திருக்கல்ல அதில்லம்மா நல்லா பாத்துக்கோங்கம்மா நீங்க எனக்காக எதுவுமே செய்யல ஆனா இப்ப பாருங்க எனக்கு மட்டும் நல்ல வேலை கிடைச்சிருச்சு இத சொல்லதானே வந்த இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட முதல்லயே சொல்ல நினைச்சேன் இல்லனா நாளைக்கே நீங்க வந்து என்கிட்ட இது சொல்றது இல்ல எதுவும் கேக்குறது இல்ல நீங்க சொல்வீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதுன்னு சொல்வாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிக்கை யாருக்கு கொடுக்க மாட்டோம் கல்யாணம் நடக்க போகுதுன்னா ஒரு 15 நாளுக்கு முன்னாடியாவது தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் இத கேக்குறதுன்னு சொல்ல மாட்டாங்க குத்தி காட்றதுன்னு சொல்வாங்க பெத்த அப்பா அம்மாக்கு மரியாதை கொடுக்கற புள்ளையா இருந்தா எந்த வேலையா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட அனுமதி கேட்கணும் ஆனா இப்பெல்லாம் எந்த பசங்களும் அனுமதியே கேக்குறது இல்ல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்ல உன்னை வளக்கும் போது நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல இந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே நான் இப்ப எதிரி ஆயிட்டேன் ஆனா இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல என்ன பண்றது திடீர்னு என் பிள்ளைங்க எல்லாருமே பெரியவங்க ஆயிட்டாங்களே எல்லாம் ஏன் தப்புதான் நான் தான் இன்னும் கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கேன் என் பிள்ளைங்க ஏ முன்னாடி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாமே தப்புன்னு புரிஞ்சுகிட்டேன் போப்பா போ அம்மா கிட்ட உண்மை சொல்ல இது சரியான நேரம் இல்ல சூர்யா இப்ப நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் சும்மா தான் வந்தேன் நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் என்னங்க கொஞ்சம் இந்த அரத்தட ஹூக்க மட்டும் போட்டு விடுங்கல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் போட முடியல நல்லா டைட்டா போட்டு விடுங்க ஏனா ஆரோ என் கழுத்துல தான் இருக்கணும் மறுபடியும் அக்கா கிட்ட போக கூடாது இத எவ்வளவு ஆசைப்பட்டு எனக்காக வாங்கிட்டு வந்தீங்கல்ல ஐயோ இந்த ஆரம் உங்ககிட்ட எப்படி வந்தது இத திருடிட்டு வந்துட்டியா அண்ணியோட பெட்டியில இருந்து இத எடுத்துட்டு வந்துட்டியா அடியே உன் மனசுல என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா இவ்வளவு பெரிய பெரிய வேலை எல்லாம் செய்யும் போது உனக்கு பயமாவே இருக்காதா வீட்ல தெரிஞ்ச பெரிய பிரச்சனையா இருங்கற நினைப்பு உனக்கு வரவே வராதா என்னங்க நீங்க நம்ம பொருள் எடுக்கிறதுக்கு நமக்கு எதுக்கு பயம் அதுவும் இல்லாம இந்த ஆரத்தை எனக்காக நீங்க ரொம்ப பாசமா வாங்கிட்டு வந்தீங்க ஒருவேளை அக்கா போகும்போது இத கொண்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் உங்க பாசத்தை நான் இழந்திருப்பேன்ல அண்ணா உன்ன சொல்லட்டுமா நான் புத்திசாலி தாங்க திருடி ஒண்ணும் கிடையாது நான் உண்மையை சொல்றேங்க உங்களுக்கு தெரியுமா அக்காவோட பெட்டியில எத்தனை நகை டப்பா இருந்தது தெரியுமா உங்களுக்கு ஆனா ஏன் நல்ல மனசால ஏன் நெக்லஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா அங்க இருக்கிற மத்த ஆரத்துல விட்டுட்டு வந்துட்டான் என் மனசனா எப்படி கட்டுப்படுத்தினன்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும் எனக்கு அங்க உங்க நினைப்பு தான் வந்தது கடவுள் மாதிரி இருக்கிற என் புருஷன் முன்னாடி கொஞ்சமாவது மரியாதையை காப்பாத்திக்கணும் தோணுச்சு இந்த ஆறு எனக்கு எப்படி இருக்கு உண்மையை சொல்ல போனா இது இந்த ஆறும் கழுத்துக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு
ஒரு பெரிய ராஜகுமாரி மாதிரியே இருக்க. சந்தியா, நான் அம்மா கிட்ட பேசலன்னு போனேன். ஆனா அவங்க ஏதோ ஒரு கோவத்துல இருந்ததுனால இப்ப பேச வேணாம்னு வந்துட்டேன். நேரம் பார்த்து நானே அம்மா கிட்ட பேசுறேன். சந்தியா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எப்போ ரொம்ப ஆசையா இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி பெரிய பரிசெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமேனு யோசிப்பேன். எங்க ஸ்கூல்ல எப்பவுமே இந்த விளையாட்டு போட்டிகள் நிறைய நடத்துவாங்க. நான் ஒரு வாட்டி இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டேன். அப்படியா? அதுல ஜெயிச்சீங்களா? இது கேளுங்க சந்தியா, நான் பயங்கர வேகமா ஓடினேன். நான் பாட்டுக்கு கண்ணு முன்னு தெரியாம வேகமா ஓடி ஓடி அப்புறம் திடீர்னு ஓட்டப்பந்தயத்துல நடுவுல இந்த கட்ட மாதிரி குறுக்க நிறைய வச்சிருப்பாங்கல்ல, அதை நான் கவனிக்கவே இல்லை. நேரா ஓடுற ஜோர்ல அதுல காலை வச்சு தடுக்க விழுந்துட்டேன். கீழே விழுந்த வேகத்துல என் காலில் அதை பாருங்க, பெரிய அடிபட்டுருச்சு. மற்ற பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, ஆனா நான் மட்டும் அந்த போட்டியில தோத்துட்டேன். சரி, அப்ப நீங்க கட்டு போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கல்ல? ஆமா, ஹாஸ்பத்திரி. இல்ல, நமக்கு தான் ஹாஸ்பிட்டல் தான் பயமாச்சே. அது அது என்னன்னா, நான் வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல எங்க அம்மால என்ன பிடிச்ச சம கத்து திட்டிகிட்டே மருந்து போட்டாங்க. எங்க வீட்டுக்கு எங்க அம்மா தான் டாக்டர் தெரியுமா, அதனாலதான் நாங்களும் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம். மருந்து போட்டு விட்டுட்டு மறுபடியும் எங்க அம்மா என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அடிபடுற மாதிரி எந்த விளையாட்டுல நீ சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் எந்த போட்டியிலுமே கலந்துக்கவே இல்லையா? இல்ல, அது எப்படி கலந்துக்க முடியும்? நீங்க வேற, அதான் எங்க அம்மா ஒரு வாட்டி வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல. எங்க அம்மா சொன்ன வார்த்தையை நான் இன்னைக்கு மீறி இருக்கேன். அவங்க வார்த்தைக்கு மறு பேச்சே கிடையாது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் எந்த போட்டிலையும் கலந்துக்கவே இல்லை. அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே உங்க அம்மா சொல்ற எல்லாத்தையும் கேப்பீங்களா? ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் நான். சின்ன வயசுல நான் ரொம்ப குறும்பு பண்ணுவேன், ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டேன். எத்தனையோ சண்டை, எத்தனையோ பிரச்சனை, எப்போ நான் எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே தான் இருப்பேன். ஒரு பையனை கூட அவ்வளவு அடிபட்டிருக்காது, என் சின்ன வயசுல எனக்கு அவ்வளவு அடிபட்டிருக்கு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, என் வீட்டு பக்கத்துல இருந்த மரத்து மேல இருந்த கிளி கூட்ட ஒருத்தன் கிளைக்க வந்தான். அப்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, நேரே போய் அவங்க கிட்ட நான் சண்டை போட்டேன். உங்களுக்கு தெரியுமா, எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல டுஷம் டுஷம் சண்டை வேற. அந்த சண்டை எல்லாம் மூக்கை நான் உடைச்சிட்டு, அப்போ எனக்கு இதே மாதிரி தான் கால் அடிபட்டது. உங்களுக்கு தெரியுமா, இன்னும் அந்த தழும்பு என் காலிலேயே தான் இருக்கு, நீங்க பாக்குறீங்களா? இதுதான் அது. இப்போ இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது வந்து சந்தியா, இது வரைக்கும் என் இஷ்டத்துக்கு நான் இருந்ததே இல்லை. உண்மையை சொல்ல போனா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னது? அப்போ நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க, எல்லாரும் குட்டி குட்டியா இருப்போம். தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா எல்லாருக்கும் கிளாஸ்ல பால் கொடுப்பாங்க. யார் இந்த பாலை கடகடன்னு குடிக்கிறீங்களோ அவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுவாங்க. அம்மா இப்படி வேற சொல்லிட்டாங்களே, என் வயிறு ஃபுல் ஆனாலும் சரின்னு எவ்வளோ முடிஞ்சோ டக்கு டக்குன்னு பால் குடிச்சிடலாம். ஏன்னா அம்மாவோட பாசமான பொருள் நானாக தான் இருக்கணும்னு ஒரு ஆசை. அப்புறம் இன்னொன்று, அம்மா என்னை ஒரு வார்த்தை பாராட்டுங்கிறதுக்காக நான் என்னென்னமோ செஞ்சிருக்கேன் சந்தியா. அப்புறம் என்னங்க, உங்களுக்கான எந்த விதமான கனவுகளும் கிடையாதா? சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம நிறைய கனவு கனவுல, நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இல்லைன்னா நம்ம எங்கேயாவது போகணும்னு கூட நினைப்போம்ல. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், இல்லைன்னா ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு. சந்தியா, இங்கே பாருங்க, நான் இவ்வளோ தூரத்துக்குலாம் இன்றைக்கி யோசிச்சதே இல்லை. ஆனால் ஒன்று, நான் ஸ்கூலில் மாஸ்டர் ஐயா எல்லா பசங்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது நான் ஒன்று நினச்சிப்பேன், நாமளும் பெரியவனா இந்த மாதிரி படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம சோட்டுக்கு கடையில் உட்கார வச்சு படிப்பு சொல்லிக் கொடுத்து அந்த ஆசையை நிறைவேற்றிட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம்
இந்த ஸ்கூல்ல ஹாக்கில ஆடுவோம். உங்களுக்கு தெரியாதுல? நான் ஹாக்கி நல்லா விளையாடுவேன் சத்யா. அப்ப மனசுல ஒரு ஆசை, நாம வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹாக்கில பெரிய வீரனா வரணும்னு. எங்க அப்படிதான் புரிஞ்சது. அந்த வயசுல கனவு காண்றது சகஜம். நான் கண்ட கனவு எல்லாம் நிறைவேற்றணும்னு நினைச்சப்பதான் கரண்டி என் கையில வந்துருச்சு. அப்புறம் காலப்போக்கில் எல்லா விஷயமும் எனக்கு புரியறதுக்கு முன்னாடியே என் வேலை எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நான் சந்தோஷமா தான் இருந்தேன். எங்க அம்மாவோட கடமை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். சந்தியா, எங்க அம்மாவோட கனவு என்ன தெரியுமா? எங்க குடும்பம் மொத்தமா ஒன்னா இருக்கணும், அவங்க எப்பவும் சந்தோஷமா சேர்ந்து வாழணுங்கிறது. இந்த குடும்பம் ஒன்னா இல்லைன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. அதனாலதான் சந்தியா, நான் எப்பவும் இந்த முயற்சியில இருப்பேன். இந்த குடும்பம் எப்பவும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிற எங்க அம்மாவோட கனவு நிறைவேற்றுறது என் கடமை. இந்த குடும்பம் எப்பவும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிற எங்க அம்மாவோட கனவு நிறைவேற்றுறது என் கடமை. சந்தியா, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா. உங்களோட அம்மா அப்பாவும் உங்களை பத்தி கனவு கண்டிருப்பாங்க இல்லையா? பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த கனவை நிறைவேற்றுவேன். இன்னும் 2 வருஷம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் உங்க சந்தியா ஐபிஎஸ் சந்தியாவா ஆயிடுவான். இல்ல, அது ஏன் கேட்டேன்னா, நீங்க வந்து நல்லா படிச்ச பொண்ணு, புத்திசாலி. அது மட்டும் இல்லாம நீங்க நல்ல பெரிய படிப்பெல்லாம் வேற படிச்சிருக்கீங்களா? அப்போ உங்க அம்மா அப்பாவும் உங்க விஷயத்துல எவ்வளவோ கனவுகள் கண்டிருப்பாங்க. நீங்க நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல படிச்ச பையனை பார்த்து கட்டி வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. சந்தியா முதல்ல வாழ்க்கையில சாதிக்கிட்டான், அதுக்கப்புறம் அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பையனா தேடி எடுத்து என் ராஜகுமாரிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த ராஜகுமாரிக்கான ராஜகுமாரனை எங்க இருந்து கூட்டிட்டு வருவீங்க? எங்க வேணாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். உனக்கு தகுந்த மாதிரி உன் பக்கத்துல நிக்கிற யோகியில இருக்கிற பையனா, அவ எங்க நடந்து போனாலும் சரி, எல்லாரும் அவனை மரியாதையா பாப்பாங்க, கௌரவமா பாப்பாங்க, அவங்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. ஒண்ணு கலெக்டர் இல்லனா ஜட்ஜ், என்னோட சந்தியாக்காக ஒரு நல்ல பையனை நான் தேட போறேன். சந்தியா, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பரிசு கிடைச்சிருக்கு. உங்க அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. சத்யா, உங்களுக்கு உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சுல்ல? ஐயோ, நான் ஒரு சரியான முட்டாளுங்க. ஞாபகம் வராம எப்படி இருக்கும் சந்தியா? நாம இன்னைக்கு இப்படி நின்று பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம அம்மா அப்பா தான். உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. அவங்க இல்லாதது நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஓ, இந்த கட்டா வந்துருச்சா? நான் உங்களுக்கு புதுசா கட்டு கட்டி விடுறேன், நீங்க வாங்க. எங்கிட்ட கொடுங்கம்மா, இது நான் அரைச்சு தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உன் வேலையே உன்னால செய்ய முடியாது. இதுல நீ வந்து எனக்கு உதவி பண்ண போறியா? இப்ப எதுக்காக என்ன திட்டுறீங்க? எனக்கு தெரியுமா, இந்த மருந்து நீங்க சூர்யா அக்காக பண்றீங்க, அதனால இது நீங்களே செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்களே உங்க கையால சூர்யா அக்கா தேய்ச்சி விடுவீங்க அப்படிதானே? சூர்யாவுக்கு இந்த மருந்தை தேய்க்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை பண்ணு, பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி வச்சிரு. போ, சரி எழுந்துரு, சீக்கிரம் வேலையை முடி. நான் இப்ப வந்துருவேன், சரியா?